ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த விடியல் உன் வாழ்க்கைக்கான அழகான விடியலாகவும் இருக்கத்தான் போகிறது. நான் உனக்கு கொடுத்த வாக்குகளையும் வரங்களையும் நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது செல்லமே. நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் கேட்டது கேட்டபடியே இப்பொழுது உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். இத்தனை நாட்களாக மனதில் எத்தனையோ எதிர்பார்ப்புகளை சுமந்து கொண்டு காத்திருந்ததின் பலனாக நீ கேட்டதை உன்னிடம் சேர்க்கும் காலம் வந்துவிட்டது செல்லமே. நீ என்கிட்ட கேட்கறது மட்டும் ஒருபோதுமே நிறுத்திவிடாதே. அதே போல நான் உனக்காக இதுவரை எதுவுமே கொடுக்கவில்லை என்று தவறாகவும் நினைக்காதே செல்லமே. நீ கேட்டதை கேட்டவுடனே கொடுப்பதுங்கிறது எனக்கொன்றும் பெரிதான விஷயம் கிடையாது. ஆனால் எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று என் ஒருவனுக்குத்தானே தெரியும். அதனால தான் உனக்கான சரியான நேரம் வரும் வரையும் உன்னை காத்திருக்க வச்சிட்டேன். இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் வந்துள்ளதா தான் என்னுடைய கரங்களை தொட்ட உன் காத்திருப்பு நாட்களை முடிச்சு வைக்கிறதுக்கு நான் ஒரு முடிவை எடுத்துவிட்டேன் செல்லமே. இதுவரை நீ காத்திருந்த நாட்களும் எதிர்பார்த்த விஷயங்களும் ஒருபொழுதுமே வீணாக போகாது. இதோ உனக்கான பலனை நீ எதிர்பார்த்தபடியே உன் கைகளில் சேர்ப்பதற்காக சீரடியிலிருந்து உன்னை தேடி ஓடி வந்துவிட்டேன் செல்லமே. அதற்குள்ளாகவே நாம் நினைச்சது நடக்குமோ நடக்காதோ என்று பயப்பட்டு விட்டாயா? கிடைக்காமல் போய்விடுமோ என்று பதட்டப்பட்டு விட்டாயா? நீ பயப்படவும் வேணா பதட்டப்படவும் வேணா, என் கரம் தொட்ட உன் கைகளில் உனக்காக நீ கேட்டதை கொடுக்கத்தான் போகிறேன் செல்லமே. அதிகமாக யோசிச்சு யோசிச்சு உன்னை நீயே குழப்பிக்கொள்ளாதே. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள். அச்சம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உயிரையே கூட குடித்து விடும். அஞ்சாமை என்பதுதான் உயிர் பிழைப்பதற்கான உபாயத்தை உனக்கு காட்டும். அதனால் இந்த சோதனை காலம் முடிந்துவிட்ட நல்ல அருமையான விடியலில் எனக்கு நல்லது நடக்கும். நான் ஜெயிக்க போகிறேன். எதற்காகவும் நான் கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன்னு நம்பிக்கையோடு இந்த விடியலை அழகாக துவங்கு. உனக்கான வழியை உன் சாயப்பா நான் காட்டுவேன். நான் சாயின் பிள்ளை, எனக்கு எந்த தோல்வியும் கிடையாது. நல்ல அனுபவங்கள் தான் கிடைச்சிருக்கு. நான் சந்தித்தது எதுவுமே கஷ்டமல்ல, சோதனைகள் தான். இப்பொழுது சோதனைகளின் முடிவாக நான் ஜெயிக்க போகிறேன். நான் ஜெயிக்க பிறந்தவன்னு உன் மனதிற்குள்ளேயே மீண்டும் மீண்டும் நீ சொல்லும்போது உனக்குள் ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வந்து சேரும் செல்லமே. இதுவரை நீ என்னிடம் கேட்டது எல்லாம் உன்னிடம் வந்து சேர தாமதமானது போல இனி ஒருபோதுமே நிகழாது. நீ கேட்க கேட்கத்தான் உனக்கானது உன்னிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் செல்லமே. அதனால் நீ என்னிடம் கேட்பதை ஒருபோதுமே நிறுத்தாதே. சாயப்பா, நான் கேட்டாதான் எனக்கான தேவை என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? கேட்டால்தான் கொடுப்பீர்களா என்று நீ தவறாக சிந்தனை செய்யவோ வீண் விவாதம் செய்யவோ வேண்டாம். அழுத பிள்ளைக்குத்தானே பால் கிடைக்கும். அதுபோல் நீ என்னிடம் கேட்க கேட்கத்தான் உன் தாயாகிய நானும் மனம் குளிர்ந்து உனக்கானதை கொடுப்பதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ கேட்கிற விஷயங்களை கவலையோடும் கண்ணீரோடும் கேட்காமல் மகிழ்ச்சியாகவும் உரிமையாகவும் கேளு. உனக்கு தேவையானதை கொடுப்பதற்கான கடமை எனக்கு இருக்கிறது போல உனக்கானதை நீ என்னிடம் கேட்பதற்கான உரிமையும் உனக்கு இருக்கு. என் பிள்ளையான உன்னை மகிழ்ச்சியோடு பார்ப்பதற்கு தான் உன் சாயப்பா நானும் ஆசைப்படுவேன் செல்லமே. நீ மகிழ்ச்சியோடு இருந்தாலே உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் வழிகளையெல்லாம் நான் பார்த்துக்குவேன். இனி நீ எதற்காகவும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோடு என் கரங்களை தொட்ட இந்த நொடியிலிருந்தே உனக்கான எல்லா விஷயங்களும் உன்னிடம் வந்து சேர ஆரம்பிச்சிச்சு. கூடிய விரைவிலேயே நீ எதிர்பார்க்க பார்க்க உனக்கான விஷயங்கள் எல்லாம் யதார்த்தமாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். சந்தோஷமாக வாழ ஆரம்பி. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்.